அன்பின் முதிர்ச்சித்தான் நாணம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்பு உணர்ச்சி இருக்கும்போது பழி வாங்க உணர்ச்சி இருக்க முடியாது. அன்பு உணர்ச்சி இருந்தால் நிச்சயம் அங்கே வந்து குடும் கோபம் வர முடியாது. அன்பு உணர்ச்சி இருந்தால் ஜாதி உணர்ச்சி இருக்க முடியாது, ஜாதி வெறி இருக்க முடியாது. அன்பு உணர்ச்சி இருந்தால் விட்டு கொடுக்க மனம் உண்டாகும். அன்பு உணர்ச்சி இருந்தால் மன்னிக்க மனப்பான்மை உண்டாகும். அன்பு உணர்ச்சி இருந்தால் தன் உடம்பை பற்றி அறிந்து கொள்வான். அன்பின் முதிர்ச்சி தான் ஞானம். அன்பின் முதிர்ச்சி தான் ஞானம். ஒருத்தர் கடவுள் தன்மை அடைகிறான் என்றால், ஒருவன் மரணமெல்லாம் பெருவால் பெறுகிறான் என்றால், அல்லது காமதேகத்திலிருந்து விடுபடுகிறான் என்றால், அவன் அன்பு உணர்ச்சி மிகுந்திருக்க வேண்டும். அந்த அன்பும் முற்று பெற்ற முனிவனாக மரணமெல்லாம் பெருவால் பெற்றவனாக ஈர்ப்பவன அன்பு செலுத்தினால் முதல் என்ன செய்யும், காமதேகம் அற்றுப்போகும். அன்பு செலுத்தினால் வறுமை தீரும், பெருந்தன்மை உண்டாகும், தயசிந்தை உண்டாகும், ஜாதி வீர் இருக்க முடியாது. அதே சமயத்தில் சொல்லில் நயம் இருக்கும், தூய்மை இருக்கும், பொய் பேச மாட்டான். இது உண்மையான கடவுள். அன்பு கடல், அன்பு கடலாக இருக்கக்கூடிய அவன் அன்பு செலுத்தும் போது நல்ல மனசு உண்டும், நல்ல மனம் உண்டாகும். நல்ல மனம் இருக்கும் காலத்தில் இருக்கின்ற இடத்தில் நிச்சய செல்வம் இருக்கத்தான் செய்யும். நல்ல மனம் உள்ள இடத்தில் பண்புள்ள மக்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நல்ல மனம் உள்ள இடத்தில் செல்வம் இருக்கத்தான் செய்யும். நல்ல மனம் இருந்தால் கடவுள் எங்கே தங்கியிருப்பான்? ஆகவே இந்த உலகமெல்லாம் உய உயர வேண்டும். எங்கு பார்த்தாலும் கடவுள் தன்மை. இந்த அன்புக்கு கடவுள் என்று பொருள் உண்டு. ஆகவே இந்த அன்பு உணர்ச்சி, இந்த கடவுள் தன்மை, இந்த அன்போடாமை என்பது கடவுள் என்று சொல்லலாம், அறம் என்று சொல்லலாம், தியாகம் என்று சொல்லலாம், அறிவு என்று சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஆகவே இந்த அன்பு உணர்ச்சி வீடுதோறும், நாடுதோறும், எங்கு பார்த்தாலும், சங்கந்தோறும் இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொல்லி இந்த அன்புடைமை அதிகாரத்திற்கு ஏதோ எனக்கு தெரிந்த, ஆனால் அது சொல்ல வேண்டியது விநாயகராக சொல்ல வேண்டும். அது கடல், படிக்கலாம். அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுதுன்னா சாதாரண விஷயம் அல்ல. அது ஏதோ ஒரே ஒரு இடத்துக்கு கொஞ்சம் சிறிது மட்டும் சொல்லுகிறேன். 9 வாயில் 1 மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதும் காட்டி. இது ஒரு அணுகுண்டு, ஐட்டாச்சும் குண்டு. இது 4 படி. 9 வாயில் 1 மந்திரத்தால். 9 வாயில், மேலே வந்து 7 ஓட்டை இருக்கும். வாய், மூக்கு 2, கண்ணு 2, காது 2, எல்லாம் 2 இருக்கும். வாய் மட்டும் ஒன்றாக வச்சுருப்பான். மேலே 7 துவாரம், கீழே மலை துவாரம், திரை துவாரம், 9 வாசல். 9 வாசலையும் அடைக்கணும். 9 வாயில் 1 மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதும் காட்டி. இப்போ ஐம்புலன் என்பது மெய், வாய், கண், மூக்கு, செவி. 5 யோகி என்ன செய்கிறான்? ஆசான்ட்டு அன்பு செலுத்துகிறான், அவையாட்ட அன்பு செலுத்துகிறான். அம்மா நீங்கள்லாம் பெரியவங்க, அம்மா ஏதோ நான் பாவிதான், நீ தான், நூலை படிக்கவே எனக்கு யோகியது இல்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.